ஓ மை காட், ஃபோன் பேட்டரி போச்சு. கட் பண்ணிட்டானா? ஆனா இங்க எங்கேயும் ஃபோன் போத்து கூட இல்லையே. நான் போய் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் இந்த உண்மையை தெரியப்படுத்தி ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நீ முதல் தடவையா என்கிட்ட உன்னோட பொம்மை கல்யாணத்துக்கு 2 ரூபாய் கேட்டு வாங்கினிய. நான் என்ன நினைச்சேன்னா, நான் என்னோட இந்த பொண்ணு கல்யாணத்தை இப்படிதான் பண்ணணும்னு. நான் என்னைக்கு யோசிச்சதே இல்லை இந்த நாள் எனக்கு இப்படி வந்து அமையும்னு. என்னைக்கும் நினைச்சதில்லை இவ்வளைய முன்னாடி இருந்து கூட்டிட்டு போக. அம்மா, கவுசல்யோட போயிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய். இல்ல இங்க பாரு, கல்யாணம் எந்த சூழ்நிலையில நடந்தாலும் அவ உன்னோட தங்கச்சி தானப்பா. கல்யாணத்துக்கு நானும் வரமாட்டேன், நீயோ இல்லனா கௌசல்ய தனியா ஆளாயிடுவாப்பா. நீ அங்க போக வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்படி பார்த்தாலும் நீ அவளோட அண்ணன். அப்பா இல்லப்பா, இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை இந்த நிலைமையில தனியா விட முடியாது. இல்ல இல்ல, இது என் மேல சத்தியம். நீ போ. டேய் இங்க வா, இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நீ இங்க அப்பா கூட வேறு, அவரை கவனமா பாத்துக்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே போன் பண்ணு. அவரை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ஒரு செகண்ட் கூட அவரை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. சரி நண்பா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அண்ணனோட கல்யாணம்?
ஏதாவது பண்ணி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். இப்போ நாம முக்கியமான சடங்கு ஆரம்பிக்கலாம். பொண்ணும் பையனும் மாலையை மாத்திக்குங்க. பண்டிதரையா, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியுமா? இன்னும் என் தங்கச்சி இங்க வரல. இங்க பாருக்கண்ணா, அப்புறம் முகூர்த்த நேரம் தாண்டி போயிடும். பண்டிதரே, நீங்க சீக்கிரமா நடத்துங்க. நாட்டாமைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். முதல்ல பொண்ணுக்கு மாலையை போடுங்க. பொண்ணு மாப்பிளைக்கு மாலையை போடுங்க. அவளுக்கு ஃபோனில் விஷயத்த சொல்லிட்டேனே. கடவுள் புண்ணியத்தில் அவள் சீக்கிரமாக இங்கே வந்து சேர்ந்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவள் அண்ணன் கல்யாணத்தை அவளால் பார்க்க முடியாமலேயே போயிடும். இப்போ என்ன பண்ணுறது? ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க ப்ளீஸ்.
அண்ணா நிறுத்துங்க அண்ணா, அண்ணா நிறுத்துங்க ப்ளீஸ் அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்னை எப்படியாவது பிரித்தம் போறாருல இருக்கிற கோவில் கிட்ட விட்டுருங்க ப்ளீஸ். தங்கச்சி உங்களுக்கு நிறைய அடிபட்டு இருக்கு, வாங்க நான் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறேன் வாங்க. இல்ல இல்ல நான் ஹாஸ்பிடல் போல, நான் கோவிலுக்கு போய் சேர வேண்டியது ரொம்ப முக்கியம், இது என்னோட அண்ணனோட வாழ்க்கை பிரச்சனை ப்ளீஸ். தங்கச்சி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ சோ மச். கல்யாண சடங்கு ஆரம்பிக்கலாம். படிதரையா ஆரம்பிங்க. படிதரையா கொஞ்ச நேரம் இருக்க, என்னோட தங்கச்சி ரன்வீர் அங்க என் அப்பாவோட நிலைமை மோசமாகிட்டே இருக்கு. என்கிட்ட இப்ப நேரமே இல்ல, நான் இதை சீக்கிரமா முடிச்சுட்டு எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இதை பாருங்க படிதரே, நீங்க எதை பத்தி யோசிக்காம உடனே கல்யாண சடங்கு ஆரம்பிங்க. சீக்கிரம் பண்ணுங்க. சரிங்க. சின்ன கண்ணா, நான் அவகிட்ட சொல்லிட்டேன், அவ வந்துருவா. நீ சடங்கெல்லாம் நிறுத்தாத, முகூர்த்த நேரம் கடந்து போயிடும். முகூர்த்தம் போயிட போது நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. ஆனா இந்த மீரா இப்ப எங்கதான் இருக்கா? தன் அண்ணனோட கல்யாணத்துக்கே வரல, எங்க போனா அவ? நீங்க மாப்பிள்ளையோட கைய பிடிங்க. மாப்பிள்ளையோட தங்கச்ச கூப்பிடுங்க. இங்க பாருங்க பண்டிதரே, மீரா இன்னும் வந்து சேரல. அப்படின்னா பொண்ணோட அண்ணன் வந்து கட்டி விடலாம். போ பாண்டி. இப்போ ரெண்டு பேரும் எந்திரிச்சு அக்னிய சுத்துங்க. பின்னாடி மாப்பிள்ள போகணும், போங்க. ஒரே ஒரு பார்வை புயலா என் மேல அடிச்சிரு.
அக்னி சுத்திர விதிமுறை முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க உட்காரலாம். அண்ணா, இன்ன எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ இன்னும் 2 நிமிஷத்துல போயிடலாம். இப்ப மாப்பிள்ள பொண்ணுக்கு தாலி கட்டுங்க. இந்தாங்க, இப்போ பொண்ணோட நெத்தியில குங்குமம் வச்சு விடுங்க. இந்த குங்குமம் வச்சு முடிஞ்ச உடனே இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா அர்த்தம். இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. மீரா, எங்கம்மா போன நீ? நான் உனக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என் போனுக்கு பதில் கூட சொல்லல. உங்க அண்ணா உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? என்னாச்சுன்னு சொல்லு. மீரா, உன்னோட கைக்கு என்னாச்சு? இதை விடுனா அண்ணா, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். Oh.
வேறு எங்க போயிட்டு இருக்க? மீரா, மீரா, மீரா நில்லு. முதல்ல இது எப்படி ஆச்சுன்னு சொல்லு. உன் கைக்கு என்னாச்சு? ஆ, நீ ஏன் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்ன இருக்கோ அதுதான் உண்மை. எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் திடீர்னு நடந்துருச்சு. ஆனா மீரா உன்ன நீங்க கௌசல்யாக்காவை காப்பாத்ததுனால பழைய பொத்தவும் உங்க பேர்லதான் வந்திருக்குண்ணா.